ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல் அக்கவரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்ப காலத்தில் குங்குமப்பூ சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. காலங்காலமாக குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை சிவப்பாக பிறக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லார்ட்டையும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் இதுக்கு அறிவியல் பூர்வமான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை. ஒரு குழந்தையின் நிறம் என்பது மரபணு சார்ந்ததாகவோ இல்லைனா பரம்பரை சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் கர்ப்பிணிகளுக்கு இந்த குங்குமப்பூ கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குங்குமப்பூவில் என்னென்ன நன்மைகள் இருக்குது? மசாலாக்களின் ராஜா அப்படின்னு குங்குமப்பூ தாங்க அழைக்கப்படுது. இதுக்கு சில வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா கேசர், குங், சஃப்ரான் அப்படின்னு நிறைய பேர் உண்டு. நிறைய உணவுகளில் நிறத்துக்காகவும் சுவைக்காகவும் இந்த குங்குமப்பூ சேர்க்கப்படுது. ஆனால் கர்ப்ப காலத்தில் பெண்கள் இதை எடுத்துக்கொள்ளும் பொழுது எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கிது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது இல்லாமல் என்னை மோட்டிவேட்டும் பண்ணும். அதே மாதிரியே நிறைய பேருக்கு இந்த வீடியோ எடுத்து செல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தூய குங்குமப்பூவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மார்க்கெட்டில் நிறைய போலியான குங்குமப்பூ கிடைக்குதுங்க. எது தூய குங்குமப்பூ, அதை எப்படி வாங்கணும், எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஒரு 4-5 குங்குமப்பூவை சூடான தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அது தங்கமாக மின்னுங்க, நல்லா மின்னும். அதுலேருந்து வாசனை வரும். இந்த வாசனை ஒரு நாள் கழித்து, 24 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த மோந்து பார்த்தாலும் அதே வாசனை தான் இருக்கும், அதே மாதிரி தான் மின்னிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினலான குங்குமப்பூங்க. இதுவே சூடான தண்ணீரில் நீங்கள் பூவை போட்ட உடனேயே டக்குன்னு சிவப்பாக மாறிடும், தண்ணீரே சிவப்பாக மாறிடும். அதே மாதிரி எந்த ஒரு வாசனையும் வராது. கொஞ்ச நேரத்திலேயே பூவிலேருந்து வரக்கூடிய வாசனை நின்று போயிடும் அப்படின்னா அது ஒரிஜினல் கிடையாது, அதுதான் வந்து டூப்ளிகேட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வாங்கும்போதே குங்குமப்பூவோட நிறத்தையும் நீங்கள் கண்டுபிடிங்க. அடர்ந்த சிவப்பு நிறத்தில் அது இருக்கணுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குங்குமப்பூவை தான் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். அடர்ந்த சிவப்பு நிறத்தில் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து குங்குமப்பூவை எப்படி சாப்பிட்றது, அதனுடைய நன்மைகள் பார்க்கலாம். அந்த காலத்தில் ஏன் குழந்தையோட நிறத்தை அதிகரிக்கும் குங்குமப்பூ, அதனால் சாப்பிட்ணும்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சும்மா சொன்னால் எதையும் கேட்க மாட்டோம். இந்த குங்குமப்பூவில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டோம். அப்போ ஒரு சென்டிமெண்டலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைக்கு அப்படின்னா நம்ம எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா. அதனால தான் குழந்தை வந்து சிகப்பாக பிறக்கும், இதை சாப்பிடுனாங்க. ஆனால் இதுக்கும் குழந்தையின் நிறத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. குங்குமப்பூவில் கருவுற்ற பெண்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. பாலோட 2 இல்லது 3 குங்குமப்பூக்களை போட்டு குடிக்கும் பொழுது உங்களுடைய தசைகள் ரிலாக்ஸ் ஆகும், சீரண சக்தியை அதிகரிக்குங்க. ஸோ டெலிவரிக்கு நம்மளோட தசைகள் ரிலாக்ஸ் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். நார்மல் ஆகிறதுக்கு ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் காலையில் எழும்போது நிறைய பேருக்கு மார்னிங் சிக்னஸ் இருக்கும், தலை சுற்றும், குமட்டல், வாந்தி, சோர்வு எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னா 1 கப் குங்குமப்பூ போட்ட டீ குடித்தாலே போதுங்க, உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா, இதயத்தை பலப்படுத்த உதவும், ரத்தத்தை சுத்தமாக்கும், கர்ப்பிணிகளுக்கு சாப்பிடும்போது குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறப்பாங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 4வது பார்த்தீங்கன்னா, ஜலதோஷம், இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது சிறந்த தீர்வுங்க. இதோட துவர்ப்புத்தன்மை, ஜீரண சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அனைத்து உணவுலையும் நீங்கள் கொஞ்சமாக இந்த குங்குமப்பூவை தூவி சாப்பிட்லாம். இதன் வாசனையும் ருசியும் மருத்துவ குணமும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். 6வது பார்த்தீங்கன்னா, கருவுற்ற பெண்கள் 5வது மாதத்திலிருந்து 9வது மாதம் வரைக்கும் இதை சாப்பிட்லாம். இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும், பசியை நல்லா தூண்டுங்க. கொஞ்சம் அளவில் எடுத்துக்கோங்க. அதிகமாக உட்கொள்வதனால கருசிதைவு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால 2 இல்லை 3 இதழ்கள் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும். குழந்தை சிவப்பாக பிறக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அதிக அளவு சாப்பிடக்கூடாது, அதுவே நஞ்சாகவும் மாறுங்க. அடுத்ததாக 8வது பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்களால் உடல் ரீதியான, மன ரீதியான சோர்வு, மன அழுத்தம் இது எல்லாமே இருக்கும். எனவே இந்த மாதிரியான சமயங்களில் நீங்கள் குங்குமப்பூவை எடுத்துக்கும் போது இது மூளையில் உள்ள செரோட்டோனின் ஹார்மோனை தூண்டி உங்கள் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தை நீக்கி உற்சாகமாக்குங்க. அடுத்ததாக 9வது பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் 3 அல்லது 4 குங்குமப்பூவை பாலில் போட்டு குடிச்சு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம் குறையுங்க, தசைகளில் ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி கர்ப்பப்பை செயல்பாட்டை இது தூண்டும், கரெக்டான டைமில் உங்களுக்கு வழி வர வச்சு நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே உதவி செய்யும். அடுத்ததாக 10வது பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாக இதில் இருக்குங்க. இதனால் கர்ப்ப காலத்தில் உங்கள் ஹீமோக்ளோபின் அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும்.
பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலத்தில் பொதுவாகவே நிறைய பேருக்கு தூக்கம் வராது. இந்த மாதிரி குங்குமப்பூவை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்கள் தூக்கத்தை சீராக்கி உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குங்க. அடுத்ததாக 13வது பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை பிரச்சனை வராமல் இருக்கும். வந்தாலும் அது சரி செய்ய ரொம்ப உதவி செய்யுங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குங்குமப்பூவில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது குங்குமப்பூவை பற்றி ஒரு குட்டி கதை நம்ம கேட்கலாம். குங்குமப்பூ நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா குரோக்கஸ் சட்டிஸ் அப்படின்ற பூவோட உலர்ந்த மகரந்த முடிகள் தான் இந்த குங்குமப்பூங்க. ஒரு பூவில் 3x3 குங்குமப்பூ தான் கிடைக்கும். அந்த பூவோட நடுப்பகுதியிலிருந்து தான் இது கிடைக்குது. ஒரு பூவிலிருந்து 3 குங்குமப்பூ முடிகள் மட்டும்தான் இருக்கும். இந்தியாவில் காஷ்மீர் மலைப்பகுதியில் தான் இது அதிகமாக உற்பத்தி ஆகுதுங்க. சரியான பூவை தேர்ந்தெடுத்து குறைந்த அளவில் நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்கள் கர்ப்பகாலத்தில் இந்த குங்குமப்பூ பல நன்மைகளையும் பயன்களையும் கொடுக்குன்றதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. நல்லா ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக உங்களோட கர்ப்பகாலத்தை என்ஜாய் பண்ணுங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், தேங்க்யூ.